ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இல்லை சூப்பராக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் ப்ளஸ் டம்மி லாஸ்க்கான ட்ரிங்க்கு தான் பார்க்க போகிறோம். இது வந்து நமக்கு வெயிட் லாஸ் டம்மி லாஸ்க் மட்டும் இல்லாமல் நம்மளோட இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதாவது ஒரே கல்லில் மூணு மாங்காங்க. இந்த ட்ரிங்க் வந்து ரொம்ப ரொம்ப சுலபமாக நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே வந்து தயார் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இது சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை குடிக்கலாம். சின்னவங்களாக இருந்தால் வந்து அவங்க வாரத்தில் ஒரு ரெண்டு தடவை குடித்தா போதும். வாரத்தில் ரெண்டு மூணு தடவை கொடுத்தாங்கன்னா போதும். பெரியவங்க வந்து டெய்லியுமே வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு நம்மளோட இம்யூனிட்டி பூஸ்டப் பண்ணுறதுக்கும், நம்மளோட தொண்டையில் ப்ளஸ் நெஞ்சில் சளி சேராமல் இருக்கிறதுக்கும், வெயிட் லாஸு டம்மி லாஸு எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது வந்து முக்கியமாக தைராய்டு, பிசிஓஎஸ் அப்புறம் வந்து சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாருமே வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த ட்ரிங்க் வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது, நீங்கள் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 250 ml தண்ணி எடுத்து அதில் வந்துட்டு குறுமிளகுனா வந்து கோயம்புத்தூர் பாசையில் குறுமிளகுன்னு சொல்லுவாங்க. இது பிளாக் பெப்பர் ப்ளஸ் வந்து சின்னமன் ஸ்டிக் பட்டை, இதை வந்து ரெண்டையும் வந்து நல்லா ஓரளவுக்கு இடிகளில் வச்சு கோர்ஸாக பவுடர் பண்ணிவிட்டு இந்த தண்ணி கூட வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா, வீடியோவுக்கு கீழே வந்துட்டு பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் ரெட் கலரில், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனேமே வந்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இந்த பவுடர் வந்து ரெண்டையுமே வந்து அதில் போட்டுட்டு நல்லா கொதிக்க விடணும். பொதுவாகவே நம்ம உடம்பை வந்து சூடு, அதாவது சூடேற்றி நம்மளோட கொழுப்பை வந்து கரைக்கும் போது தான் நமக்கு வந்து மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆகி நம்மளோட வெயிட் வந்து ரிடக்ஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அந்த விதத்தில் நான் சேர்த்துருக்க எல்லா பொருளுமே வந்து நம்மளோட மெட்டபாலிசத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இதில் வந்து முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து இஞ்சி வந்து சேர்க்குறோம். இஞ்சி வந்து இப்போ நான் காமிச்ச அளவுக்கு 250 ml தண்ணிக்கு எவ்வளோ இஞ்சி தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் இஞ்சி வந்து அதே இடிகளில் தட்டி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சக்கிழங்கு வந்து நீங்கள் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக ஆர்கானிக் மஞ்சள் பொடி இருக்கும் பார்த்திங்களா, அதை வந்து நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மஞ்சள் கிழங்கு வந்து போடும்போது நல்லா பியூராக இருக்கும். அந்த ட்ரிங்க் வந்து ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். ப்ளஸ் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். நம்ம எல்லாமே வந்து ஒரு ஆர்கானிக்காக வந்து நம்ம சேர்த்துறோம், எந்தவித கலப்படமும் இல்லாமல் இந்த ட்ரிங்க் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஸோ வந்துட்டு அது கூட இந்த மஞ்சளையும் சேர்த்துட்டு இந்த பூண்டு வந்துட்டு நான் பெரிய பல்லு பூண்டு, ஒரே ஒரு பல்லு தான் வந்து இது கூட ஆட் பண்ணுறேன். பூண்டுமே வந்து நமக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பூண்டை பற்றி நம்ம சேனலில் நான் வந்து பூண்டு வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்றதுக்கும், ப்ளஸ் வெள்ளைப்பூண்டு போட்டு மில்க், அந்த கோல்டன் மில்க்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுவும் வந்து நான் போட்டிருக்கேன். இப்போ இந்த ட்ரிங்க்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃபீடிங் மதர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சமாக பிங்க் சால்ட் வந்து ஆட் பண்ணுறேன், அதாவது ஹிமாலயன் சால்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்து உப்பு, அது வந்து கொஞ்சமாக வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நல்லா கொதிச்சு அதோட எசன்ஸ் எல்லாம் உள்ளே இறங்கட்டும். இறங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் ஓரளவுக்கு வெது வெதுன்னு, அதாவது நம்ம வாய் பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கும் பார்த்திங்களா, அந்த சூட்டில் நீங்கள் வந்து குடிக்கலாம். இதை வந்து நீங்கள் மூணு நேரமுமே எடுத்துக்கலாம். இது வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. நீங்கள் வந்து ஆஃப்டர் ஃபுட்டு எடுத்துக்கலாம், பிஃபோர் ஃபுட்டு எடுத்துக்கலாம், எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. இந்த ட்ரிங்க் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். வெயிட் லாஸும் நல்லாவே நடக்கும். இவ்வளோ ட்ரிங்க் சொல்கிறீங்களே, எந்த ட்ரிங்க் ட்ரை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். எல்லாமே வந்து ஹெர்பலில் வந்து நம்ம போயிட்டோம் அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை. கெமிக்கல் கண்ட மாத்திரை இந்த மாதிரி சாப்பிட்டு நம்மளோட வெயிட்டை கம்மி பண்ணுறதுக்கு நம்ம வீட்டிலே வந்து இந்த மாதிரி ஹெல்த்தியாக வந்து நம்ம வந்து குடிக்கிறதுனால நமக்கு வெயிட் லாஸும் நல்லா நடக்கும், நமக்கு ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும். இந்த ட்ரிங்க் வந்து குழந்தைகளுக்கும் நீங்கள் வந்து தாராளமாக கொடுக்கலாம். இப்போ மஞ்சள் வந்து கிருமி நாசினி அப்படிங்கிறனால இந்த மஞ்சள் ஆட் பண்ண தண்ணியை வந்து நீங்கள் டெய்லியுமே வந்து பாருங்கள். என் பசங்களுக்கும் நான் வந்து கொடுத்தேன் இன்னைக்கு, வந்து அவனுங்களும் வந்து குடிச்சாங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க. சின்னவன் வந்து அளவாக தான் குடித்தான், பெரியவங்க வந்து குடித்தான். தாராளமாக நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். வீக்லி த்ரைஸ் ஆர் ட்வைஸ் வந்து நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல்